மேலும் இந்த பாக்ஸ்ல என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கறத பார்க்கும்போது போது மோளை ஐ நியூ நைன் ப்ரோ ஃபைவ் ஸ்மார்ட் ஃபோன் வருது இப்போ இந்த ஸ்மார்ட் போனை சைட்ல எடுத்துட்டு மேலும் எல்லா விஷயங்கள் தாராங்க அப்படின்னு பார்க்கும்போது மோல ஒரு சாஃப்ட் டிரான்ஸ்பெரண்ட் டிபி கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க இது போ வாரண்டி கார்ட் மற்றும் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கு மேலும் சார்ஜ் பண்ணுறக்கா யூஸ் டைப் சி டூ டைப் சி கேபிள் விவோட ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்கான சார்ஜர் உள்ள கொடுக்குறாங்க இது டைப் சி டூ டைப் சி கேபிளாக இருக்கிற காரணத்தினால மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும் மேலும் வேகமாக சார்ஜ் பண்ணலாம் இது போ ஒரு சிம்ஜெட் டூலும் தாராங்கு நைன் ஸ்மார்ட் போனை பத்தி பாக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற கலர் வேரியன்ட் இருக்கு இது வந்து வேகன் லெதர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க இது போ கான்கரர் பிளாக் அப்படிங்கிற இன்னொரு மாடலும் இருக்கு அந்த போனுக்கு வந்து ஏஜி கிளாஸ் வந்து போனோட பேக்ஸைல கொடுக்குறாங்க இப்ப போனோட பிளேஸ்மெண்ட் பத்தி பாக்கலாம் நமக்கு வந்து ட்வெல் கேம் செட்டப் இருக்கு அது போக எல்இடி தராங்க மேலும் வந்து நமக்கு இந்த கேமரா கீழ வந்து நியோ அப்படிங்கிறது அப்படி பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ஐக்யூ அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணிக்காங்க மேலும் ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் லெஃப்ட் சைடுல ஒண்ணுமே இல்ல பாட்டம் சைட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரே மைக்ரோஃபோன் சார்ஜ் டைப் போட் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க நமக்கு இந்த சிம் ட்ரேல வந்து சிம் செட்டப் இருக்கு அதாவது ரெண்டு சிம் கார்டு போடலாம் ஆனா மைக்ரோ ஸ்டீக்கர்க்கான சப்போர்ட் கிடையாது டாப் சைடில் நமக்கு வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் அது போக வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு அதனால உங்க வீட்டில் இருக்கிற டிவி ஏசி மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்த போனை வச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபோனோட பேக் சைடை பற்றி பேசலாம் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்குற அந்த கேஸை போட்டு வந்து யூஸ் பண்ணால் கூட பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது மேலும் இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து ஃபயர் ரெட் அப்படிங்கிற கலரில் வருது அதாவது நமக்கு ரெட் மெட்ரு ஒயிட் கலரில் வந்து வேகன் லெதர் ஃபினிஷ்ல ஃபோனோட பேக்ஸை செஞ்சிருக்காங்க இந்த ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு சாய்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட்டிவ்வாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்குற லெதர் வந்து ரொம்பவும் சாஃப்ட் இல்லை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது மற்றபடியாக ஹேண்டில் இருந்து ஸ்லிப்பரி ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது மேலும் நமக்கு இந்த ஃபோனோடய வெயிட் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கிராம் வருது இந்த வேகன் லெதர் ஃபினிஷ்

மூவாயிரம் நிட்ஸ் வரையும் போகுதுன்னு சொல்லிருக்காங்க அவுட் டோர் கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்ப்ளே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இது போக நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஹெட்ஸ்க்கான பி டபிள்யூ டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்கு ஆனா வந்து ரொம்ப லோ லைட்டில் வச்சு யூஸ் பண்ணால் கூட டிஸ்பிளேல எந்த விதமான ஃபிளிக்கரிங்கும் இருக்காது கண்ணே நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரெயினும் நோட் பண்ண மாட்டோம் மத்தபடி இந்த டிஸ்ப்ளேல வந்து நமக்கு பஞ்சுவல் கட் அவுட் அந்த கேமரா கட் அவுட் மட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கு இது போக இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து வெட் டச் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க ஆனா ஈரகையை வச்சு யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து நமக்கு டச் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும் இதுபோக இந்த டிஸ்பிளேல நமக்கு இன்

டிஸ்பிளேட ப்ரொடெட்ஷன் ஷார்ட் சென்சேஷன் யூபி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க இது எதுக்கு ஈக்குவல் இருக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கார் இங்குல க்ளாஸ் ஃபைவ் கிட்டத்தட்ட ஈக்குவலண்டான ப்ரொடெக்ஷன் தரும் சொல்றாங்க சோ என்ன இருந்தாலும் கொரிலா கிளாஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கார்ட் எக்ஸ்டென்ஷன்ல ஆல்ஃபா அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு அதை பயன்படுத்தி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மத்தபடி டிஸ்பிளே குறை சொல்ற மாதிரில கலர்ஸா இருக்கட்டும் வீவிங் அங்குள்ஸா இருக்கட்டும் அதுபோல் பிரைட்னஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் டிஸ்பிளே பக்காவாக இருக்குது சூப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர் வந்து இது வந்து கிடைக்குது அடுத்தபடியாக இந்த போன்ல உள்ள யூஏ பத்தி பேசலாம் இந்த போன்ல நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் போர்டின் பேஸ் பண்ண ஃபண்டச் ஓஎஸ் ஃபோர்டீனில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ரன் ஆகுது அதைபடி பார்க்கும்போது ஓஎஸில் வந்து பல விதமான ப்ரோட்வேர்ஸ் இருக்குது சில ப்ரோட்வேர்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆனால் டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் ஆப்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் டிசேபிள் மட்டும் தான் பண்ண முடியும் மற்றபடி யூஏ பொறுத்தவரை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு எந்த விதமான லேக்கிங்கும் இல்லை அது போய் யூஏல உள்ள அனிமேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு மேலும் பொறுத்தவரை இந்த வந்து மூணு வருடத்துக்கான வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் தரதாக வந்து ஐக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க குறிப்பிட்ட வகையான சில விஜய் கொடுத்திருக்காங்க குறிப்பா சொன்ன கவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க மேலும் அந்த ஸ்டெப் கவுண்டர்ல வந்து எவ்வளவு தூரம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு கேலரிஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணிருக்கோம் அது மாதிரி பல விதமான விஷயங்களை டேரக்டாக வந்து போன்ல இருந்தே பார்க்கலாம் இது போக வெதருக்கும் தனியாக வந்து விஜெஸ் மாதிரியான சில மேலும் இந்த வந்து கைனடிக் வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பீச்சர் இருக்கு என்ன ஃபீச்சர் கேட்டீங்கன்னா நம்ம இது எவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோமோ அவ்வளவு கூட இந்த வால் பேப்பர்ஸ் நடக்கும் குறிப்பா வந்து ஆக்சென்ட் அப்படிங்கிற மாதிரி மவுண்டெயினோட வால்பேப்பர் பேப்பர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டப்பட நீங்க வந்து இந்த மவுண்டெயினோட டாப்ல போற மாதிரியாக ஒரு அனிமேஷன் கொடுத்திருப்பாங்க இது போக வந்து நிறைய விதமா ஃபிளவர் அனிமேஷன் இருக்கும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டிஸ்டன்ஸ் நடந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃபிளவரும் வந்து விரிகிற மாதிரியாக காட்டியிருப்பாங்க இது மாதிரியாக ஏழு விதமான அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கைனடிக் வால் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கு மத்தபடி அங்கங்க சில இடத்துல வந்து ஆட்ஸும் வருது குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா நீங்க பி ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற விவோட ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணாத வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் மற்றும் ஹாட் கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக வந்து ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு ஆப் ட்ராயில் வந்து தெரிய ஆரம்பிக்கு ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஆட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறது அனாயங்காக தான் இருக்குது மற்றபடியாக வந்து பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை யூஏ வந்து நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ கால் ரெக்கார்டிங் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது மேலும் இந்த ஃபோன் வந்து புதுசாக வாங்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு ஜிபி வந்து யூஸ் பண்ணிருந்துச்சு அதுல இருபது ஜிபி ஓஎஸ்க்கும் ஒன் பாயிண்ட் நைன் ஜிபி வந்து ரெண்டு வந்து யூட்டிலைஸ் ஆகுது அடுத்தபடியாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம் இந்த போன்ல நமக்கு ஸ்னாப் டிராகனோட எயிட் ஜென் டூ அப்படிங்கிற ஃபோர் நேனோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க கிராவிஸ்கா அட்ரினோட செவன் தேர்ட்டி ஜிபி கொடுக்குறாங்க ஸோ ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் டூ சிப்செட் பத்தி சொல்லவே தேவையில்லை ஸோ இது வந்து போன வாடத்துக்கான ஃபிளாஷி சிப்செட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று அதனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் குறிப்பாக எல்லா கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியும் எல்லா விஷயங்களும் ரன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு மல்டி டாஸ்கிங் வந்து வெறித்தனமாக பண்ணலாம் ஃபோன் வந்து லேகி ஆகாது சோ இதோட பெர்ஃபார்மென்ஸை செக் பண்றதுக்காக நான் இந்த போன்ல வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் வந்து ரன் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட வந்து இதோட ஸ்கோர் வந்து வந்துருந்துச்சு சோ நல்ல ஸ்கோராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து சிபியு த்ராட்லிங் நடக்கல அது போக சிபி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல கூட வந்து இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு மினும் ஜிபி பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்காக கிக் பெஞ்ச் ரன் பண்ணி பார்த்தோம் அதுலயும் வந்து எந்த ஒரு இடத்தையும் பிரேம் டிராப்ஸ் ஆகலாம் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னு சொல்லணும் குறிப்பாக ஹெவியான கேம்ஸ் மாதிரியான ஹாஸ்பாட் நைன் மாதிரியான கேம்ஸ் ஆடும்போதும் எந்த ஒரு இடத்துல ஃப்ரேம் டிராப்ஸ் நோட் பண்ணல கேமிங் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லை அது இப்போ பிஜிஎம்ஏ விளையாண்டு பார்த்தோம் இந்த கேம் வந்து அல்ட்ரா ஹெச்டிஆர் கிராஃபிக்ஸ்லயும் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ்லயும் வந்து விளாட முடியும் ஸோ நல்ல ஒரு கிராஃபிக்ஸ்ல வந்து இந்த போன்ல கேம்ஸ்லாம் எல்லாம் விளாட முடியும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கேம்ஸ் விளாண்டாலும் எந்த ஒரு இடத்துல ஹீட்டிங் வந்து நோட் பண்ணவே இல்லை ஸோ ஸ்டேபிளாக இருந்துச்சு ஃப்ரேம் ரேட்ஸ் எல்லாம் ஸோ எந்த ஒரு இடத்துல லேக் ஆகல ஸோ கேமிங்க்கு ஒரு ஆப்டான போன் வேணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐக்யூ நியூ நைன் ப்ரோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேமிங் தொடர்ந்து விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிற காலையில் வந்து ஒரு சிக்ஸ் கே பிசி கூலிங் சிஸ்டமும் கொடுக்குறாங்க அதனால தொடர்ந்து கேம் விளாண்டாலும் ஃபோன் வந்து ஹீட் ஆகலை குறிப்பாக சொன்னாங்க நான் ஒரு மணி நேரம் கிட்ட கேம் விளாண்டேன் அதில் எந்த ஒரு ஹீட்டிங்கும் வந்து நான் நோட் பண்ணலை ஸோ கேமிங்க்கு நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் கம்ப்யூட்டி கியூ ஒன் அப்படிங்கிற ஒரு சிப்பும் கொடுக்குறாங்க அது மூலமாக கேமிங்காக இருக்கட்டும் மல்டிமீடியாவாக இருக்கட்டும் அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க குறிப்பாக வந்து அடிஷனல் ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்றி காட்டும் சொல்கிறாங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இந்த ஃபோனில் பஞ்சமே இருக்காது ஸோ இவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ்லாம் சரி ஆப்ஸ்லாம் சரி நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் மேலும் பெர்ஃபார்மன்ஸில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் ரேம் மட்டும் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் அதை அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் மூணு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் எயிட் ஜிபி ரேம் டூ ஜிபி ஸ்டோரேஜ் மற்றும் டுவெல் ஜிபி டூ ஜிபி ஸ்டோர் அப்படிங்கிற மூணு கன்ஃபிகரேஷன் வருது நமக்கு மூணு ஃபோன்லேயுமே இந்த ரேம் மிஷின் எல்பி டிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் பயன்படுத்துறாங்க ஆனால் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஜிபி வெரியன்ட் வாங்கினீங்கன்னா அதில் யூஎஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க மற்றபடி டூ ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜ் வாங்கும் போது அதில் வந்து யூஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து கிடைக்கும் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு நல்ல வேலி ஃபார் மணி ஃபோனாக இந்த ஐக்கியூ நியூ நைன் ப்ரோ வந்து இருக்கு ஆடியோஸ் பத்தி பேசலாம் இந்த போன் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க அதாவது ஹை ஃபை ஆடியோ சப்போர்ட் இருக்கு மேல் நமக்கு சப்போர்ட் இல்லை கிடையாது இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல வந்து ஓரளவு வந்து பேலன்ஸ்டான சவுண்ட் கிடைக்குது நமக்கு வந்து டாப் உள்ள ஸ்பீக்கர் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜும் பாட்டம் உள்ள ஸ்பீக்கர்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வர்ற மாதிரியாக இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து வாங்குறோம்னா அந்த போனுக்குள்ள அந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் இல்லாத மாதிரி தோணுது மத்தபடியா லவுடா இருக்கு இப்ப இந்த போனோட ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம் இந்த ஃபோனுக்கு ஃபைவ் ஜிக்கான எஸ்என்ஐசி சப்போர்ட் இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் இருக்கு இது போக டியூல் ஃபோர் ஜி ஓல்டி வைஃபை செவன் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க கால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு நெட்ஒர்க்ஸோட ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு குறிப்பாக வந்து ஃபைவ் ஜி வந்து நல்லாவே ரிசப்ஷன் ஆச்சுன்னு சொன்னும் ஸ்பீடும் வந்து நல்லா இருந்தது ஸோ நெட்ஒர்க்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் நெட்ஒர்க்ஸில் வந்து ஒரே ஒரு விஷயம் கோட்டை விட்டுட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்எஃப்சி இந்த ஃபோனில் கிடையாது அடுத்தபடியாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம் இந்த ஃபோனில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எம்ஏஹெச் இது ஒரு டியூல் சில் பேட்டரியாக வருது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு நூற்றி இருபது வாட்டுக்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் தராங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் நமக்கு பாக்ஸோடய நூற்றி இருபது வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த ஜீரோ டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சார்ஜ் வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துல சார்ஜ் ஆயிருது அதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது ஸோ சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஆவரேஜான யூசேஜில் கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லுமே பேட்டரி இருந்துச்சு சொல்லணும் ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து ஆவரேஜான யூசேஜ் கன்செப்ஷன்ல இருந்துச்சு அதனால பேட் லைஃப் குறை சொல்கிற மாதிரி இல்லை நல்லாவே இருக்கு சொல்லலாம் குறிப்பாக ஒரு வேலை நார்மலான யூசேஜ் நீங்கள் ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப் வந்து ஒன்றரை நாள் தாண்டியே போகும் ஸோ அதான் பேட் லைஃப் வந்து பக்காவாக இருக்கு ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு வந்து இந்த யூஸ்பி டைப் சி போர்ட் வந்து யூஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ போர்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது கேமராஸ் பற்றி பார்க்கலாம் ஃபோனோட பேக்ஸி நமக்கு வந்து ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன கேமராலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட மோட்ஸ் பற்றி பார்க்கலாம் கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ஷாட் நைட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வீடியோ ஃபிஃப்டி எம்பி பேனரோமா அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட்ஸ் ஸ்லோமோ டைம் லேப்ஸ் லாங் எக்ஸ்போஷர் சூப்பர் மூன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியாக பலவிதமான மோட்ஸ் கொடுக்குறாங்க இது போய் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் வந்து விவிட் டெக்ஸ்டர் நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி மூணு மோட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ உங்க தேவைக்கேற்ற அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை விவிட் சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரை வந்து பூஸ்ட் அப் பண்ணி காட்டும் இப்போ மொதல் கேமரா பற்றி பேசலாம் பேக் சைடில் பிரைமரி கேமரா ஃபிஃப்டி மெம்ஸ்ஸுக்கான சோனியோட ஐஎம்எக்ஸ் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சராக வருது இதே கேமரா தான் நமக்கு விவோட எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லையும் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோவோட வி தேர்ட்டி சீரிஸ்லையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சென்சர் ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்க்கான சென்சராக வருது எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஆப்பர்ச்சில் தராங்க

டைம் எடுத்த போட்டோஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுலேயுமே வந்து நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்குது எல்லா விதமான இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸை வந்து அப்படி ரீட்டைன் பண்ணி ஸோ என்ன கலர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதோ அதே கலர்ல வந்து உங்களுக்கு எடுக்குது இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருக்கு ஒருவேளை வந்து நீங்க விவிட் மோட் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு சேச்சுரேஷனை இன்கிரீஸ் பண்ணி காட்டுது பிரைமரி கேமரா நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்குது மேலும் வந்து பிரைமரி கேமரால எடுக்கிற அதே ஷார்ட்ஸை வந்து நீங்க வந்து டூ எக்ஸும் எடுக்கலாம் அதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்சென்சர் ஜூமா கொடுக்குறது கொடுக்குற காரணத்தினால் அதுலேயுமே வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு இடத்துலையும் லாஸ் ஆகலை மேலும் இது போக பிரைமரி கேமரா நமக்கு வந்து கலர் ஃபில்டர்ஸும் கொடுக்குறாங்க கிளாசிக் ஃபில்டர் இருக்குது இது போக பிளாக் அண்ட் ஒயிட் சார்ஜ் எடுக்கிறதுக்கும் ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ளே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட பற்றி பார்க்கலாம் ஸோ போர்ட்ரேட் மோட்லேயும் வந்து எஜ் டிடெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலையும் எஜ் வந்து மிஸ் அவுட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த புக்கை எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம் ஸோ அது நல்ல விதமான ஒரு போர்ட்ரேட் சார்ஜ் இந்த ஃபோன்லேருந்து கிடைக்குது மேலும் வந்து இதில் லாங் எக்ஸ்போசர் ஷாட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லாங் எக்ஸ்போசர் ஷார்ட் ஃபோட்டோ இப்போ இதமே நீங்க பாக்குற மாதிரியே எடுக்கலாம் இது போ ட்ராஃபிக் லைட்ஸ் மோத கொண்டு பல ஏதமான விஷயங்களை லாங் லாங்கஸ்ட் போஸ்ட் ஷார்ட்ஸாக எடுக்கலாம் நைட் மோட பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ வேற ஒரு ஃபோனில் எடுத்த ஒரு இமேஜாக இருக்கு ஆனால் ஐக்யூ வந்து இந்த நியூ நைன் ப்ரோ உள்ள ப்ரைமரி கேமரா நைட் விஷன் கேமரா சொல்றாங்க அப்படி என்னதான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா தாறுமாறாக இப்போ நீங்க பார்க்குற இந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு ரொம்ப கம்மியான லைட் இருக்கிற அந்த ஃபோட்டோஸையும் வந்து கலரை பூஸ்ட் அப் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது ஸோ கொஞ்சம் லைட் கண்டிஷன் இருந்தாலே போதும் நைட் கேமரா வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் டைம் எடுத்துக்கிறது ஆனால் எடுக்கிற எல்லா இமேஜ்லேயும் வந்து சூப்பரான ஒரு டீட்டெயில்ஸோட வந்து எல்லா விதமான நைட் ஃபோட்டோஸையும் எடுக்குது அதுவே வந்து நார்மல் மோட்ல வந்து நீங்க வந்து நைட்ல வச்சு எடுத்தா கூட இதே மாதிரியாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது அதாவது நைட் மோட்ல எடுக்காம நார்மல் மோட்ல எடுத்த ஃபோட்டோஸு இதே மாதிரியாக டீட்டெயில்ஸ் கிடைக்குது ஸோ நைட் மோடு இந்த ஃபுல்லா தார் மறாக ஒர்க் ஆகுது அதுவே ரெண்டாவது கேமரா அப்படினு பார்க்கும்போது இது எஃப் டூ பாயிண்ட் டூ வருது இந்த கேமரால வந்து டே டைமில் எடுத்த ஷார்ட் ஓரளவு ஓகேயா இருக்கு மற்றபடி பிரைமரி கேமரா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இல்ல ஜூம் பண்ணி பார்க்கும் போதும் பெருசா மற்றபடி இல்லபடியா லைட் ஷார்ட்ஸ் வந்து ஏதோ எடுக்கணுங்கிறக்காக எடுக்குது கொஞ்சம் இமேஜை பிரைட் பண்ணி கொடுக்குது மத்தபடியில் வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்ல சோ நார்மல் மோட்ல எடுக்கிற கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து டார்க் மோட் நைட் மோட் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடெயில்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ ரியர் ஃபேசிங் கேமராவோட வீடியோ சாம்பிள் பார்க்கலாம் வந்து ரியர் பேசிங் கேமராவோட வீடியோ சாம்பிள் இதில் வந்து நமக்கு வந்து ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் வந்து இப்போ வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இது வரைக்கும் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது எயிட் வரையும் நமக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி இதுலேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது போக வந்து ஒரு அல்ட்ரா ஸ்டெடி மோட் அப்படிங்கிற ஒரு மோடும் இருக்குது ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நார்மல் ஸ்டெடி மோடில் இருக்குது ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் இப்போ வந்து ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் பெர்சென்ட்ல வந்து அல்ட்ரா நமக்கு ஸ்டெபிலிட்டி மோட் ஒன்று ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஓடி கட்டுறேன் ஸோ என்னோடய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த ஓடி கட்டுறேன் ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள் ஸோ லைட்டாக ஸ்டீக்னஸ் நோட் பண்ண முடியுது இப்போ நான் வந்து எயிட் கே வீடியோ வந்து தேர்ட்டி ஃப்ரேம் பெர்சென்ட்ல வந்து கேப்ச்சர் இருக்கேன் ஸோ இதில் வந்து எந்த விதமான ஸ்டெபிலிட்டி மோடும் கிடையாது மற்றபடியாக வந்து வீடியோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கா இல்லைங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ இது மூலமாக வந்து எய்ட்கே ஃபுட்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸ்க்கான ஃப்ரெண்ட் ஃபேசிங் கேமரா எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஆப்பர்ச்சில் தராங்க ஸோ செல்ஃபி கேமரா எடுத்த ஷார்ட்ஸ்லாம் டீசென்டாக இருந்துச்சு ரொம்ப ஒன்றும் பயங்கரமாக வந்து வழக்கமாக விவோ ஃபோனில் இருக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் வந்து நமக்கு வந்து போர்ட்ரேட் மோடாக இருக்கட்டும் நார்மல் மோடாக இருக்கட்டும் ஒரு டீசென்டான ஷார்ட்ஸ் வந்து எடுத்துச்சு ஆனால் சில ஃபோட்டோஸில் வந்து ஃபேஸை வந்து கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பிங் பண்ணி விடுது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த டைம் நீங்கள் நாய்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணுவீங்க இப்போ வந்து செல்ஃபி கேமராவோட வீடியோ சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி கேமராட வீடியோ சாம்பிள் தான் நமக்கு வந்து ஃபுல்லி எச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் வீடியோ தேர்ட்டி ஃபிரேம் பர் சைனில் கேப்ச்சர் பண்ணலாம் ஃபோர்த்து வீடியோ எடுக்க முடியாது ஸோ நமக்கு வந்து இந்த ரிசலூஷன் வந்து நம்ம ஃபுல் எச்டியோட லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை மாற்ற முடியல மற்றபடி ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா ஒன்னும் இல்ல செல்ஃபி கேமராவால சொல்றதுக்கு மற்றபடி குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரொம்ப வைடான ஷார்ட்ஸும் எடுக்க முடியாது மற்றபடி நார்மலான ஒரு ஷாட்ஸ் வந்து இதுலருந்து கிடைக்குது

விதத்துல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு குறிப்பா இந்த பிரைமரி கேமரா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க நமக்கு சோனியோட சென்சர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கமான டிஸ்பிளே சூப்பரான பில் குவாலிட்டி நல்ல ஒரு பேட் லைஃபோட வந்து ஐக்யூ இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இந்த ஐக்யூ நியூ நைன் ப்ரோ ஃபைவ் ஜி பத்தி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாரு டிக்கெட் நம்மளுக்காக மற்றபடியும் சந்திக்கிற நன்றி வணக்கம்